அப்படிங்கிறது முதல்ல முதல்ல எப்ப வந்தது அப்படின்னா கற்கால மனிதனா சொல்லி பேசியா முடிக்கல. நான் பேசி முடிச்சுட முடிய பேசியிருக்கணும். அரிச்சந்திர வேட்டைக்கு நாடு நகரத்தில் வந்துட்டேன். அப்ப நீங்க வேட்டைக்கு
அதையே மக்கள்
நம்பிக்கை இல்லாத இதுதான் படபடி. ஒரு கப்பலுக்கு சொந்தக்கார முதலாளி, கப்பல் வந்து கடல்ல கவர்ந்துருச்சு, அதுக்காக அவரை கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு இருப்பாரா? அது கிடையாது. கப்பலை கவிந்தாலும் கண்ணம் வைக்க எண்ணாதே. கண்ணம் பத்தின ஓட்ட போட்டு திருடுறது அர்த்தம். ஓ கப்பல் கவர்ந்துருச்சுங்கிறதுக்காக நீ அடுத்த வீட்டு ஓட்ட போட்டு திருடு நினைக்காதே. கண்ண வைக்க எண்ணாதே அப்படிங்கிறத படபடி. மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கன்னு சொல்றாங்களே, எங்கேயாவது மண் குதிரை செஞ்சு அதை நம்பி ஆத்துல இறங்குவாங்க? ஆத்துல நல்ல ஆற்று வெள்ள பிறகு எடுத்து ஓடும். அப்பப்ப மணல அரிச்சுக்கிட்டு போகும். அரிச்சு போகின்ற பொழுது சில இடத்துல குதிரை சின்ன திட்டு இருக்கும், மணல் திட்டு. அது பேர் குதிர்பாங்க. ஆமா, அது மண் குதிர். அந்த மண் குதிரில ஏன் நிக்க முடியுமா? நம்ம நிக்க முடியாது, உள்ள குதிரை கால கொண்டு விடும். அதுக்காக மண் குதிரை நம்பி ஆற்றுல நம்மால கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்காதப்பா அப்படிங்கிற மாதிரி பழமொழிகள் மாறி வருதான். அப்படி சொல்ல வந்தது கேப்பையில நெய் ஒழுகுதுனா கேப்பாரு கேக்க வச்சு புத்தி. கேப்பையில நெய் ஒழுகுமா? வடியும்ல கேப்பையில நெய் வடியும். கோப்பையில நெய் வடியும். கேழ்வரகு கழுகி சாப்பிட்டா உடம்புல உள்ள கொழு கோப்பையில நெய் வடியும். கேப்பையில நெய் வடியுமா அப்படிங்கிறது பழமொழிகள்ல. கோப்பையில நெய் வடியுதுனா கேப்பாருக்கு மதியம் கிடைச்சு. கோங்கிறது பசு, பசு பசுவோட வெயில பால் தாவரம். நெய் வடியுதுனா கேப்பாருக்கு மதியம் கிடைச்சு. பால பக்குவமா காய்ச்சி அதை பெற உத்தரா தயிர், தயிர கடைஞ்சா வெண்ணெய், வெண்ணெய் திறந்து வரும், வெண்ணெய் காய்ச்சினா நெய் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தானே நெய் வரும். கோங்கிற பையில பால் தானே வரும். அதுக்கப்புறம் பாலை நம்ம பக்குவப்படுத்தி தயிராக்கி தயிரம் ஓராக்கி மோர கிடைச்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெய சூடுபடுத்தி அப்புறம் நெய்யாக்கணும். கோங்கிற பசுவோட பையில நெய் வருமா? பால் தான் வரும். அப்படிதான் கருத்து. ஆமா, என்ன சொல்லடா அப்படி பேசிட்டே போடா. மானோட வெட்கையை தடிக்க வேண்டிய மானோட பெருமையை சொல்லுகிறேன். சரி,
அஞ்சு வயசு மாடு வந்து உங்கள்ட்ட அப்ப சொல்லிட்டு வந்து மாடு வந்து புரிஞ்சாங்க ஒரு பெண்ணை காமத்துக்கு தொட்டி இருப்பது வேட்கை. நீங்க வேட்கையை தணிக்க வந்திருக்கேன் சொல்றீங்க. வேட்கை வேட்கை என்று சொல்றாங்க. ஏ மானோட ஆசையை தெரிக்க வந்திருக்கிறது பேரின் பாசை. அப்ப உங்க வேட்கை காமங்கிற சிற்றின் பாசை. உங்க வேட்கை சொல்லுங்க. உங்க வேட்கையை தணிக்க வந்திருக்க மானோட வேட்கையை தணிக்க வந்த பேசிக்கிட்டு இருக்கிய மானோட வேட்கையை நீங்க தணிக்கவே முடியாதுங்க. தணிக்கவே முடியாது. விமானச்சாரலில வேகமாக ஓடி வந்து அது வேடுவர். வேடுவர் அவர் மானோட வேட்கையை தணிக்க முடியாது.
சொல்கிறேன் கேளுமா, காயாதே Stop.
மடி வேறனாக வந்திருப்பவனும் நானே, வேறுவனாக வந்திருந்தவன் நான். சுவாமி தாங்கள் தவிர வேறு யாரும் என் அருகே நிற்க முடியாது. தாங்கள் சிறுவரம் ஒன்று கேட்கலாமா? தாங்கள் அனுமதியுடன். இந்த திரைக்காட்டிலே நீ வீட்டிலிருந்தாய் இதுவரைக்கும். எதனால்? இந்த கந்தனுக்காக. கந்தனை அடையின்பதற்காக. கந்தனுக்காக, என்னுடைய குலக்கடந்த கந்தனுக்காக திரைப்பைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தவள் நான். கந்தனின் வரவை எண்ணி காத்திருந்தவள் நான். கந்தன் வரவுக்காக மட்டும் காத்திருந்தாயா? கந்தனை அடைய வேண்டுவதற்காக? கந்தனின் வரவுக்காக காத்திருந்தேன். கந்தனை அடைய வேண்டும் என்ற ஆசை உடனே. எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தால் மனதில் உள்ள ஆசைகளை பூட்டி வைப்பதால் அது பெண்ணுக்குரிய இலக்கணம். அதை விட்டு எனக்கு இந்த மேல ஆசை நான் போய் சேரணும் அது பேர் பெண்ணுக்கு இலக்கே கிடையாது. உன்னுடைய மனதுக்குள்ளே ஆசைகளை கலந்த கந்தனை அடைய வேண்டும் என்ற ஆசை.